ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பராக நம்ம மாடித்தோட்டத்தில் பூத்து குலுங்கிகிட்டு இருக்க இந்த கோழிக்கொண்டையை பற்றியும் அதுக்கப்புறம் எப்படி சுலோபமாக நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் இதை வளர்க்கலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் பூச்செடியை வளர்ப்பவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இது மிகவும் அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா பெரிதான் வரக்கூடியது அதுக்கப்புறம் முக்கியமாக நீண்ட நாட்கள் வந்து வாடாமல் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு தேவை இந்த ரெட் கலர் கொண்டையை பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிதாக வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி இருக்கும் அந்த அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்துருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் அதுலேயே இதோடய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது கொண்டையில் நிறைய கலர் இருக்குது நம்மள்ட்ட வந்து ரெட் கலரும் அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரும் நம்மள்ட இருக்குது இந்த கோழி கொண்டையை நம்ம ஊடு கூட வளர்க்கலாம் அதாவது நம்மள்ட மரச்செடிகள் செடிகள் வச்சுருப்போம் அந்த குரோ பேக்கில் கூட இந்த கோழிக்கொண்டையை வளர்க்கலாம் இதனால பல நன்மைகள் கூட இருக்குது நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரச்செடிகளுக்கும் செடிகளுக்கும் அடியில் இந்த கோழிக்கொண்டை இருக்கு அதாவது கொய்யா மரத்தை சுற்றியும் அதுக்கப்புறம் முருங்கை மரத்தை சுற்றியும் மா பெலா வாழைன்னு எல்லா மரத்தை சுற்றியும் இதை வச்சுருக்கோம் எல்லாமே அருமையாக பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குன்னு வாங்க இதை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் இது நர்சரியில் நாற்றாகவும் கிடைக்கிது அதுக்கப்புறம் சீட்ஸும் அவைலபிளாக இருக்குது ரெண்டு விதமாகவும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா இது நம்மளுடைய சந்தையில் வாங்கினது சந்தையில் இதை மாதிரி செடியாக விற்பாங்க அவங்கள்டேருந்து வாங்கினது தான் ஆனால் இது கொஞ்சம் முத்தின செடியாக இருந்துச்சு வாங்கும் போதே கொஞ்சம் டவுட்டு தான் வாங்கி வச்சதுக்கப்புறம் சுத்தமாக காஞ்சி போச்சு ஆஹா அப்படிங்கும்போது தான் கண்ணா லட்டு தின்னு ஆசையா என்கிற மாதிரி அப்படியே நிறையா ஒரு செடி போனால் என்ன ஆயிரக்கணக்கான செடி நான் கொடுப்பேங்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான செடியை கொடுத்துட்டு போச்சு எல்லாமே அதில் உள்ள விதைகள் தான் காரணம் அதனால் வாங்கும்பொழுது இளம் நாட்டுகளாகவும் பாட்டோட சேர்த்து வாங்குங்க அப்போ தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறன் இருக்கும் இல்லைனா இதே மாதிரி விதைகளை டைரெக்டாக நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் நான் இதில் கிடச்ச விதையை மட்டும்தான் யூஸ் பண்ணேன் சும்மா எடுத்து குரோ பேக் ஃபுல்லாக போட்டுவிட்டேன் கீரை விதையை விதைப்பது மாதிரி தான் விதைச்சு விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருமையாக வளர்ந்து வந்துடுச்சு இந்த விதையை விதைக்க ஏற்ற காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அதுக்கப்புறம் ஆடி மாதம்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம வீட்டில் எல்லா மாதமும் இது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இது நம்ம மஞ்சள் கலர் பூ பார்த்துருப்போம் அந்த மஞ்சள் கலரோட செடி தான் இது இது வந்து ரெட் கலர் செடி இதில் உள்ள அந்த கலரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் மேலே அந்த காம்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலருக்குள்ள செடி நம்மள்ட இருந்த நாற்றை எல்லாமே ஒரு ஆறிலேருந்து எட்டு ஏல வந்ததுக்கப்புறம் வேறு வேறு பேக்கு மாற்றிட்டோம் அதாவது பழமரம் அதுக்கப்புறம் செடிகளுக்கு அடியில் ஒரு ஊடு பயிராக இதை நெட்டு வச்சோம் நெட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி வாடின மாதிரி இருந்துச்சு ஆனாலும் எல்லாமே வளர்ந்து வந்துடுச்சு ஏன்னா இளம் நாற்றாக நம்ம எடுத்து வச்சோம் அதனால் சூப்பராக வளர்ந்துடுச்சு அடுத்தது வச்ச ரெண்டே மாதத்தில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாம் ரெண்டு மாதத்தில் உள்ள ஸ்டேஜ் ரெண்டு மாதத்தில் இதோட வளர்ச்சி அதுக்கப்புறம் முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதோட முட்டுக்கள் மிகவும் அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ஒரு முட்டுக்கள் வச்சுருக்குன்னு மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு மாதத்தில் முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது மூணாவது மாதத்துலேருந்து நம்ம பூ பறிக்க ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட இது பெருசாக வர்றதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்குது ஒரு மாதம் அளவுக்கு நம்மளுக்கு வாடாமலும் இருக்குது கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கூட இந்த பூக்கள் வந்து வாடாமல் இருந்திருக்கு இது எல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்ச செடி தான் இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் எப்படி வளர்ந்துருக்குன்னு எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி பூ பூத்துருக்குங்க செம்மையாக இருந்துச்சு எல்லாமே செம அழகு இது பாருங்கள் அழகாக மயில் மாதிரியே இருக்கும் எவ்வளோ சூப்பராக தோகை வீர்த்த இது மாதிரி இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம செடிகளுக்கு அடியில் வச்சது தான் எல்லாமே செடிகளுக்கு அடியில் இருந்தால் கூட நல்லா வளர்ந்து வருது இதுக்கு சன்லைட்டு அவ்வளோவா தேவையில்லை சன்லைட்டில் வச்சாலும் வளருது ஷேட் நெட்டில் வச்சாலும் நல்லா வருது அதனால் வெயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நீங்கள் நெட்லேயும் வச்சு வளர்க்கலாம் வெயில்லையும் வச்சு வளர்க்கலாம் இந்த செடியை பாருங்கள் அளவுக்கு மொட்டு வச்சுருக்குன்னு இது ஒரு சிங்கிள் செடி தான் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி இந்த அளவுக்கு பூ பூத்து குலுங்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீ மட்டும்தான் பூத்து குலுங்குவியா நானும் பூத்து குலுங்கு வேண்டாம் என்று சொல்கிற மாதிரி இந்த ரெட்டும் அவ்வளோ அழகாக பூத்து குலுங்குச்சி பார்ப்பதற்கு நல்லா அழகாக இருந்துச்சு இதில் நிறைய பிரான்ச்சஸ் வேறு பிரான்ச்சஸ் ஒன்று ஒலையும் நிறைய பூத்து இருந்துச்சு பார்ப்பதற்கே நல்லா அழகாக இருந்துச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த நாற்று எல்லாமே ஒரே குரோ பேக்கில் தான் வளர்ந்து வந்தது அதுவும் நம்ம கீரைத்தண்டு மாதிரி வளர்ந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு குறிப்பாக இதில் பூ வைக்க ஆரம்பிக்கும் பொழுது இதில் நம்ம மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னால் அதில் இலை சுருள் நோய் வருது அதனால் கண்டிப்பாக வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் மீன் அமிலம் இல்லாதவங்க வாழைப்பழ கரைசல் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது முக்கியமாக இதுக்கு நிறைய பூச்சிகள் வரக்கூடும் அதை கட்டுப்படுத்த இதை மாதிரி மஞ்சள் அட்டையை பயன்படுத்துங்க மார்க்கெட்டில் இந்த கோழி கொண்டியோட விலை வந்து மற்ற பூக்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னால் இதை மாலை தொடுக்க பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான இது அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் வந்து வாடாமல் இருக்கும் அதனால் இதோடய விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதே நம்ம தோட்டத்தில் அழகுக்காக வளர்க்கலாம் அது மட்டும் இல்லை இது முக்கிய அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா மகர்ந்த சேர்க்கைக்கு இது மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் வாஸ்து பிரச்சனையை கூட இது போக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த கோழி கொண்டைப்பூ வந்து மகர்ந்த சேர்க்கைக்கு உதவுதுன்னு சொல்லியிருப்பேன் அதனால தான் நம்ம எல்லா மரத்தை சுற்றியும் இதை வச்சுருக்கேன் இதோட மஞ்சள் நிறத்திற்கு நிறைய பூச்சிகளும் வரும் அதாவது நன்மை செய்யும் பூச்சிகளும் வரும் தீமை செய்ய பூச்சிகளும் வரும் இப்போ நன்மை செய்யும் பூச்சிகளால் நமக்கு நன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மகந்த சேர்க்கை நன்றாக நடக்கும் அதனால தான் எல்லா மரத்தை சுற்றியும் வச்சுருக்கோம் இதை செப்ரேட்டான குரோ பேக்கில் வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு கண்ணை எடுத்து நம்ம ஒரு ஒரு மரத்துக்கடியில் வச்சு விட்டாலே போதும் நார்மலாக கீரைத்தண்டு போலே தான் இது வளர்ந்து வரும் அப்படி வளர்ந்து பூ பூக்கும் பொழுது இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு மகந்த சேர்க்கை நடந்து எந்த அளவுக்கு காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் முருங்கை மரத்தில் இந்தளவுக்கு காய்கள் காய்ப்பதற்கு இந்த பூக்களும் ஒரு காரணம் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இதனால தான் மகந்த சேர்க்கை நன்றாக நடந்து நம்மளுக்கு காய்கள் காய்ச்சிருக்கு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க முருங்கை மரம் பூ பூக்குது ஆனால் காய்கள் காய்க்கலை அப்படின்னு அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து மகந்த சேர்க்கை தான் ஏன்னா அதில் மேனுவலாக நம்ம மகந்த சேர்க்கை பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து பூச்சிகள் அதுக்கு தேவை அதனால் இதே மாதிரி மலர்களை வந்து நம்ம அதுக்கு அருகில் வளர்க்கும் பொழுது பூச்சிகள் நிறையா வந்து மகந்த சேர்க்கை நன்றாக நடந்து காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் இப்போ வாங்க இந்த கோழி கொண்டையை நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பூ கிடச்சிருக்கு பாருங்கள் இதை மழைக்காலத்தில் இது வேரழ்கள் நோயை தவிர்ப்பதற்கு சூடோமோனஸ் அப்புறம் ட்ரைகோடமாக வருடி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டை சுற்றி நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த வேரழ்கள் நோயை நம்ம தவிர்க்க முடியும் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் தோட்டத்தில் கோழி கொண்டையை சூப்பராக வளருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் அருண் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க Thank you friends, happy gardening!